சமூகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே பழிக்கு பழி நிச்சயம் உண்டு, பிடேனின் ஆவாச பேச்சு என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஜோர்டானிய சிறிய எல்லையில் ட்ரோன் தாக்குதலுக்கு கிஸ்புல்லாவை பொறுப்பேற்குமாறு ஜனாதிபதி ஜோ பிடன் திடீரென அறிக்கை வெளியிட்டார். இந்த தாக்குதலில் 3 அமெரிக்க ராணுவ வீரர்களின் உயிரை கொன்றது மட்டுமல்லாது 34 பேர் இதன் காரணமாக காயமடைந்தனர். தற்போது தென் கரோலினாவின் பிரச்சாரம் செய்யும் ஜனாதிபதி பிடன் சிரியா மற்றும் ஈராக்கில் செயல்படும் கிஸ்புல்லாவால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறினார். மேலும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை அவர் அந்த பிரச்சாரத்தில் வலியுறுத்தினார். இந்த நிலையில் விசாரணையின் வாயிலாக கிஸ்புல்லாவே தாக்குதலுக்கு காரணம் என்று அவரே உறுதிப்படுத்தினார். எங்கள் தளங்களில் ஒன்றின் மீதான தாக்குதலில் நாங்கள் 3 துணிச்சலான ஆத்மாக்களை இழந்தோம் என்றும் நாங்கள் இதற்கு நிச்சயம் பதிலளிப்போம் என்றும் அவர் உறுதிமொழி கூறியுள்ளார். இஸ்ரேலின் குடியேற்ற மாநாடு ICJ தீர்ப்புக்கு எதிரானது கமாஸ் குற்றச்சாட்டு என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் ரிட்டன் டு காசா மாநாடு காசா மீதான போர் குறித்த சர்வதேச நீதிமன்றத்தில் இடைக்கால தீர்ப்புகளுக்கு எதிரானது என்று கமாஸ் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றது. 21 புதிய சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றங்களும் பாலஸ்தீனர்களின் தன்னார்வ இடப்பெயர்வுக்கு வெளிப்படையாக இருப்பதாகவும் சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் தீர்மானங்களை இஸ்ரேல் புறக்கணித்து வருகிறது என்று கமாஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் இன அழிப்பு என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பாசிச மாநாடாக இதனை கருதுவதாகவும் இதனை தாம் கண்டிப்பதாகவும் கமாஸ் தெரிவிக்கின்றது. செங்கடல் தாக்குதலுக்கு அழுத்தம் கொடுத்த சீனா மறுக்கும் ஈரான் என்கிறதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஜேமன் ஏவுகணைகள் சீன கப்பலை பாதித்ததால் ஏற்பட்ட வர்த்தக இடையூறுகளுக்கு பிறகு செங்கடல் கப்பல் மீது கவுதி தாக்குதலை கட்டுப்படுத்த சீனா அழுத்தம் கொடுத்ததாக கூறும் அறிக்கையை ஈரான் நிராகரித்தது. டெக்ரானின் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் நாசர் கனானி அத்தகைய கூற்று அடிப்படையில் தவறானது, மேலும் அது எங்கிருந்து வந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை. சீனாவின் வெளிவிவகார அமைச்சும் குற்றச்சாட்டை நிராகரித்துள்ளது என்று காட்டியிருந்தார். ஈரான் மற்றும் சீனாவின் இஸ்லாமிய குடியரசு ஒன்றிணைத்தல் மற்றும் கூட்டு வளர்ச்சிக்கு ஆதரவான இரு நாடுகளாக பிராந்திய மற்றும் சர்வதேச நீதியை நிலைநாட்டுவதற்கும் மோதல்களை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கும் புதிய பதட்டங்களை எதிர்கொள்வதற்கும் எங்களின் உறுதிப்பாட்டை எப்போதும் அறிவித்துள்ளன என்றும் கனானி கூறியுள்ளார். காசா மக்களுக்கு ஆதரவாகவே இந்த தாக்குதல் நடத்தப்படுவதாக ஈரானுடன் இணைந்து கவுதிகள் கூறியுள்ள நிலையில் சீனாவின் ஜனாதிபதி ஜி ஜின்பிங் போர் நிறுத்தம் மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு கூட்டு தண்டனை நிறுத்தப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் அதிபரின் பாக் விஜயம் போருக்கு கூட்டு சேர அழைப்பா என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானும் ஈரானும் ஒருவருக்கொருவர் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு பரஸ்பர ஒருங்கிணைப்பை தெரிவித்துள்ளன. சமீபத்திய ஏவுகணைகள் தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ள நிலையில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தவறான புரிதல்களை விரிவாக தீர்க்க முனைந்தனர். மேலும் அந்தந்த பிராந்தியங்களில் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கு அவர்கள் கூட்டாக செயற்பட ஒப்புக்கொண்டனர். ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து பதட்டங்கள் அதிகரித்த போதிலும் நிலைமையை மாற்றியமைப்பதற்கான ராஜதந்திர முயற்சிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக இரு நாடுகளும் கூறுகின்றன. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி விரைவில் பாகிஸ்தானுக்கு வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேல் தாக்குதலில் ஒரே நாளில் 165 பேர் பலி என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் கமாஸ் இடையே கடந்த அக்டோபர் 7 தேதி தொடங்கி 3 மாத காலமாக போர் நடந்து வருகின்ற நிலையில் இந்த போரில் காசாவில் மட்டும் 26,000 அதிகமானோர் பலியாகியுள்ளனர். காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் நாளுக்கு நாள் தீவிரப்படுத்தி வருகின்றது. குறிப்பாக மத்திய காசா பகுதியில் இஸ்ரேலின் தரைப்படைகள் வேகமாக முன்னேறி வருகின்றன. கடந்த 2 நாட்களாக நசர் வைத்தியசாலை மற்றும் அல் அமல் வைத்தியசாலை சுற்றுவட்டாரத்தில் இஸ்ரேலின் தாக்குதல் அதிகமாக இருப்பதாகவும் அம் அமல் வைத்தியசாலையின் ஆக்சிஜன் சிலிண்டர் தீர்ந்த நிலையில் நோயாளிகள் அவதிப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று பகலுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் 165 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 290 பேர் காயமடைந்திருப்பதாகவும் கமாஸ் நிர்வாக அமைப்பின் சுகாதாரத்துறை அறிவித்தது. இதன் மூலம் அங்கு பலியான பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 26,000 கடந்துள்ளதோடு 65,000 அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். ஏவுகணை வீசி சோதனை நடத்திய வடகொரியா என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கொரிய தீபகற்ப நாடுகளான வடகொரியா தென்கொரியா இடையே மோதல் வெளுத்து வருகின்ற நிலையில் அமெரிக்கா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவுடன் ராணுவம் மற்றும் உளவு தகவல்கள் பரிமாற்றத்தில் தென்கொரியா முன்னேற்றம் கண்டு வருகின்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகொரியா அவ்வப்போது ஏவுகணை வீச்சு போன்றனவற்றில் ஈடுபட்டு தென்கொரியாவை அச்சுறுத்தி வருகின்றது. இந்த நிலையில் கொரிய நாடுகளுக்கு கிழக்கே உள்ள கடற்கரை பகுதியில் வடகொரிய கடற்படையைச் சேர்ந்த போர்க்கப்பல்கள் கண்காணிப்பு பணி மேற்கொண்டன.
அப்போது அவை நிலத்திலிருந்து வானத்தை தாக்கும் சக்தி கொண்டு நவீன ரக ஏவுகணைகளை சோதித்து பார்த்துள்ளன. வான்நோக்கி சரமாரியாக ஏவப்பட்ட அந்த ஏவுகணை இலக்கை வெற்றிகரமாக தகர்த்ததாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்காவுடன் இணைந்து விசாரிக்க உள்ளதாகவும் தென்கொரியா தெரிவித்துள்ளது. தெற்கு சூடானில் வெடித்த மோதல் 50 மேற்பட்டோர் உயிரிழப்பு என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. தெற்கு சூடானின் நிலையில் வன்முறை பேரழிவு தரும் வகையில் வாரப் மாநிலத்தைச் சேர்ந்த ஆயுதமேந்தி இளைஞர்கள் அபி பிராந்தியத்தில் தொடர்ச்சியாக தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். இதன் விளைவாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 50 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தெற்கு சூடான் மற்றும் சூடானால் கூட்டாக நிர்வகிக்கப்படும் எண்ணெய் வளம் நிறைந்த பகுதியான அபிய இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்களின் மையப்புள்ளியாக இருந்து வருகின்றது. சனிக்கிழமையன்று நடந்த தாக்குதலில் 52 பேரின் உயிரை கொன்றது. மேலும் 64 பேர் காயமடைந்தனர். 2021 ஆண்டிற்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட அகோர தாக்குதல் இதுவாகும். அகோக் நகரில் உள்ள ஐநா தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநா அமைதிப்படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார். இதன் காரணமாக ஊடரங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அபையில் நீண்டகால எல்லை கருத்து வேறுபாடுகள் தொடர்ச்சியான மோதல்களுக்கு வழிவகுத்து வந்த நிலையில் டிங்கா இனக்குழுவுடனான வன்முறை இப்பகுதியில் தொடர்ச்சியான உறுதியற்ற பாதுகாப்பு தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. இந்த நிலையில் 2013 முதல் 2018 வரை டிங்காஸ் மற்றும் நுவர்களுக்கு இடையிலான உள்நாட்டு போர் பரவலான உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.